என் பேர் கலைச்செல்வி. என் வீட்டுக்காரர் பேரு ரவிசங்கர். என் ஊர் வந்து மூண்டடைப்பு வாகப்புலத்துல பக்கத்துல இருக்கிற வாகைக்குளம். நான் என மூணாம் தேதி காலையில எனக்கு உடல்நிலை சரியில்லாததுனால மருத்துவமனைக்கு கூட்டு போக சொல்லி கேட்டேன். என் வீட்டுக்காரு என்னைய பசி ஏற்றி விட்டுதான் நீ போயிட்டுவான்னு சொல்லி மூண்டடைப்பு பஸ் ஸ்டாண்ட்ல வந்து பசி ஏற்றி விட்டாங்க. பசி ஏற்றி விட்டுட்டு வீட்டில் பிள்ளைங்க இருக்காங்க, நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டு நான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு திரும்ப வீட்டில் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். வீடு வந்து பார்க்கும்போது என் வீட்டுக்காரே வீட்டில் இல்லை, பைக்கு மட்டும்தான் இல்லை. அப்போ அப்பாவை எங்கன்னு கேட்டேன். அப்பாவை காங்களை பைக்கு மட்டும் கொண்டு வந்து விட்டாங்க. அப்போ பிள்ளைங்கிட்ட அப்போ யார் கொண்டு வந்து விட்டா பைக்கு அப்படின்னு கேட்டேன். பிள்ளைங்க சொன்னாங்க ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்க கொண்டு வந்து விட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போய் கேட்டேன், என் வீட்டுக்கார எங்கே போயிட்டாங்க, பைக்கை மட்டும் கொண்டு விட்டுருக்கீங்களே அப்படின்னு கேட்டேன். அப்பவும் அவங்க வந்து சொன்னாங்க போலீஸ்காரங்க வந்து நாலு பேர் வந்தாங்க, வந்து வீட்டுக்கார கூட்டி விசாரணைக்குன்னு கூட்டிட்டு போயிருக்காங்க, ஒரு மணி நேரத்தில் கொண்டு வந்து விட்டுருவாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு மணி நேரம் ஆகியும் வீட்டுக்கு இன்னும் வர வீட்டுக்கு வரலை. அப்போ நாங்கள் வந்து இந்த முத்துமான படுகொலைக்கு காரணமாக இருந்த படுகொலைக்கு ஊரில் வந்து அமைதியான முறையில் போராட்டம் நடத்தினாங்க. நடத்தினதில் என் மகன் வந்து முன்னாள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தின காரணத்துக்காங்க கொலை வழக்கில் பதிவு செய்யணும்னு போலீஸ்காரங்க இப்படி தேடுதாங்க. தேடினோடனே இப்போ வந்து என் வீட்டுக்காரையும் காங்கலை, என் மகனையும் காங்கலை. இன்னும் வரைக்கும் என் வீட்டுக்காரர் வீட்டுக்கு வரலை. அப்போ அவங்க வந்து எங்கே இருக்காங்கிறதும் தெரியலை, எங்கே கொண்டு போய் வச்சுருக்காங்கிறதும் எந்த தகவலுமே எங்களுக்கு தெரியலை. அப்போ நான் வந்து மூணு பிள்ளைகளை வச்சுட்டு கஷ்டப்படுறேன், நான் யார்கிட்ட போய் கேட்க முடியும், ஒரு பக்கமும் எங்கே போய் கேட்கணும் வைக்கணும் எந்த இதுவும் தெரியலை எனக்கு. அதனால் என் வீட்டுக்காருக்கும் என் மகனுக்கும் எந்த இந்த உயிருக்கு எந்த நேரத்துலையும் ஆபத்து வரும்னு தெரியாது. அதனால் நீங்கள் வந்து இந்த காவல்துறையும் சமூகத்தில் உள்ள மக்களுக்கும் எங்களுக்கு வந்து என் மகனையும் வீட்டுக்காரையும் காப்பாற்றி எந்த நடவடிக்கை எடுக்காமல் என் வீட்டுக்கார வீட்டில் கொண்டு பத்திரமா கொண்டு விட்டுடணும். எங்கள் அப்பாவை எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க.